பார்த்தாதே வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா 1 பிரண்டி 1 இப்படி வச்சு அடிக்கி எவ்வளவு நீளமா இருக்கு பாத்தீங்களா எஸ் கோட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க இந்த ஃப்ளவர் பாட் யூஸ் பண்ணி தான் ஒரு கிரியேஷன் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ண போறோம் இதுல டோட்டலா ஒரு 50 ஃப்ளவர் பாட்ஸ் வந்து இருக்கு இது எல்லாத்தையும் வந்து 1 பிரண்டி 1 அடிக்கி பிக்கஸ்ட் ஒரு ஃப்ளவர் பாட் வந்து மேக் பண்ணி அதை கொளுத்தி எப்படி எரியுங்கறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எல்லா ஃப்ளவர் பாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்கிடலாம் இதுல வந்து ஒரு 5 பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பாக்ஸ்லயே ஒரு 10 10 பீஸ் இருக்கும் டோட்டலா 50 ஃப்ளவர் பாட்ஸ் பாருங்க இதுல ஒரு என்ன கொடுமை நடந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிக்குன்னு இருக்குல்ல நான் பிக்குன்னு நினச்சி ரொம்ப பெரிய ஃப்ளவர் பாட்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஆர்டர் பண்ணி விட்டேன் வாங்கி அது இங்கே பார்த்தா தெரியுது பிக்குனா ரொம்பவுமே சின்ன சைஸ் இந்த அசோகா டீலக்ஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கும் பிக்குனா ரொம்பவுமே சின்ன சைஸ் தான் இந்த ஃப்ளவர் பாட்டு இந்த சங்கு சக்கரமாக இருக்குது அதெல்லாம் வந்து இந்த பிக்குன்னு போட்டுருந்தாவே அது ரொம்பவுமே சின்ன சைஸ் தான் தயவு செஞ்சு யாரும் பிக்குன்னு நினச்சி ஆர்டர் பண்ணிடுறாங்க என்ன மாதிரி சரி ஓகே ஓப்பன் பண்ணிக்கிடலாம் இங்கே பாருங்கள் ரொம்பவுமே சின்ன சைஸ் தான் 50 ஃப்ளவர் பாட்ஸ் நான் பெரிய சைஸாக வாங்கி எக்ஸ்பெண்ட் வந்து செமையாக பண்ணலாம்னு நினச்சது ஸோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால மாறி போச்சு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 50 ஃப்ளவர் பாட்ஸ் தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1 பிரண்டி 1 இப்படி வச்சு அடிக்கி 50 ஃப்ளவர் பாட்ஸ் இந்த டேப்பை யூஸ் பண்ணி ஒட்டி எடுக்க போகிறோம் ஒட்டணும் இவ்வளோ ஹைட் வரும்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் நீங்கள் தயவு செஞ்சு யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ரொம்பவுமே டேஞ்சரான விஷயம் இப்போ நான் இதை மேக் பண்ண போகிறத உங்களுக்கு காட்ட போகிறது கிடையாது நான் மேக் பண்ணி முடிச்சுட்டு டோட்டலாக எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் த நெக்ஸ்ட் டே ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிக்கஸ்ட் ஃப்ளவர் பாட் வந்து கிடச்சி பிக்கு இல்லை லாங்கஸ்ட் எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்தீங்களா எனக்கு அளவு வச்சாவே எனக்கு நெஞ்சு வரைக்கும் வரும் போல் சரியான பெருசு நீளமாக இருக்குது 50 ஃப்ளவர் பாட் எப்படி அடிக்கிறது பார்த்தீங்களா அடிக்கி அழகாக டேப் வந்து சுற்றியாச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிற்காதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா நிற்கலை அங்கே வளையுது இதை ஒரு இடத்த ஸ்டாண்டராக நிற்க வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய ஸ்டாண்டர்டாக ஃப்ளவர் பாட் நிற்க வச்சாச்சு ஆனால் மழை வந்துருச்சு எப்படி எரிய போகுதுன்னு தெரியல டக்குன்னு ஃபயர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சி பிக்கஸ்ட் ஃப்ளவர் பாட் எப்படி எரிய போகுதுன்னு தெரியல வாவ் வேறு லெவல் அடுத்து பிடிக்கவே பிடிக்காது பிடிச்சி ரெண்டாவது ஃப்ளவர் பாட்டு அடுத்து மூணாவது என்ன ஆகுதுன்னு தெரியல மூணாவது பிடிச்சிருச்சு எஸ் சக்ஸஸ் நாலு நாலாவது நாலு அஞ்சு மழை வந்துருச்சு இன்னும் பாதி வந்து பார்த்தீங்கன்னா எரியாமல் இருக்குது பட் மழை வந்துருச்சு தூத்த விழுவோ அப்படியே வந்து அமர்ந்துருது நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் மழை விழுந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனவே இவ்வளோதே போதும் நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் வந்து கிட்ட டக்குனு கீழே கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிங்க மழை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஓடிடலாம் கம்பி வேறு பையன் ஹீட்டாக இருக்கும்